முருகா ஓமகதி சைனமோ, ஓமகதி சைனமோ, ஓமகதி சைனமோ. மிகப்பெரிய ஜானி அகத்தியர், மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர் அகத்தீசர். அது யார் தெரியுமா? முருகப்பெருடைய நேரடி பார்வை வந்தவர் அகத்திய மாரிசி ரமாமண்டன் ரோது. அவர் பேர் சொன்னாலே 9 கோடி ஞானி வருவாங்க. அப்பேற்பட்ட ஆசான் அகத்தியர். அவர் என்ன ஞானம் இல்லை, ஆனால் அவனுக்கு ஆசா, அவருக்கு ஆசான் முருகப்பெருமான் தான். ஆனால் இந்த உலக மக்களுக்கு புரியணும் என்ன தகுதி, தான் என்ன தகுதி. நேற்றவரும் நீ தவறு செஞ்சிருக்கலாம், உண்மையே. புலால் உண்டிருக்கலாம், உண்மையே. போய் பேசியிருக்கலாம், உண்மையே. பொறாமைப்பட்டிருக்கலாம், உண்மையே. யாரையும் மறுக்கக்கூடாது. ஆனால் இன்று இந்த வினாடியே அஞ்சேல் ஆட்கொண்டு அருட்சி தாயே முருகா, அவன்கிட்ட எதையுமே செய்ய முருகா. ராமலிங்க சாமிகளே, மாடிக்க வாசகா, கரூர் முனிவா, திருமலை தேவா, திருஞான சம்பந்தரியா, இதெல்லாம் பெரிய மகான். டே, எத்தனை பேர் தான் சரியா ஆட்சி போட்டவர் தான் அகத்தி முருகப்பெருமான் சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் நாம சொல்லாதவர்களுக்கு ஞானம் இல்லை. ஆனால் முருகா என்ற சொல்ல என்ன இருப்புன்னா, ஒம்போடைய மகான்கள், எனது ஆசான் பூச்சாட்ட மகரிஷி, எனது ஆசான் ராமலிங்க சாமிகள், எனது ஆசான் மாணிக்க வாசகன், எனது ஆசான் பட்டத்தாறு, எனது ஆசான் பூச்சாட்ட போக கோரக்க மகரிஷி, அத்தனை பேரும் ஒரே நொடியில் பார்க்குறான். முருகா, நான் பாவிதான் தாயே, நீ புண்ணியமா? இந்த பாவி ஏற்று அருட்சியை வணங்கினால் நோக்கம் இனி நான் பெறவாதிருக்க வேண்டும். அதுக்குரிய அறிவும் ஆற்றல் வேண்டும்.